புடியதன் உரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுற இர ஏ வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அற்புதமான ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்கு உண்டான பலாபலன்களும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். 27/7/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஆடி மாதம் 11 திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. மாலை 5:02 வரை பின்பு ரோகிணி. இன்றைய திதி தசமி. மாலை 4:26 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி வாஸ்து செய்ய நன்று. காலையில் பார்த்துட்டுனா 7:44 to 8:20 நீங்கள் வந்து வாசப்படி வைக்கிறதா இருந்தாலும் சரி, வாஸ்து பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வீடு மனை கட்டுறதுக்கு ஏதேனும் ஒரு பூமி பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாஸ்து பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்றைய காலை வேளைகளில் 7:44 to 8:20 நம்ம பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு காரியம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த விஷயமும் நம்ம பண்ணுறதில்லை. அவனருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னைங்கிற மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இறைவனையே வணங்க முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம், வாஸ்து பூஜை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தோல்வி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும் இல்லையா, யதார்த்தமான விஷயங்கள். ஆனால் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி மாலை வரைக்கும் கிருத்திகை இருக்குது, அதுக்கப்புறம் ரோகிணி. இந்த கிருத்திகை ரோகிணி செய்கிறக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா எடுத்த காரியங்களை வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நட்சத்திரம். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் சொல்லலாம். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அரசுக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்துட்டுனா சந்திரன், இந்த சந்திரன் வந்து அரசிலிருந்து மக்களுக்கும் மக்கள்லேருந்து அரசுக்கும் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லுவாள். இப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் சேர்ந்த இந்த நாளன்று திதியும் ரொம்ப அமோகமான பலன்களை கொடுக்கறது. என்னென்னா தசமி ஏகாதசி, இந்த தசமிங்கிறது 10வது நாளும் ஏகாதசி 11வது நாளும் ரொம்ப அமோகமான திதியாக கொள்ளப்படுகிறது. ஆக இன்றைய தினத்தில் பொதுவாக எடுத்துட்டாலே ரொம்ப அற்புதமான திதியும் அற்புதமான நட்சத்திரங்கள் கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, எதிர்பார்த்த பணவரவுகள் தரக்கூடிய அற்புதமான நாள். சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில முற்பட்ட சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்களை எதிரியாக நினச்சிருந்தவாள்லாம் இப்போ நண்பராக நினைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்துப்பள்ள மனசளவில் கூட பிறருக்கு துரோகம் நினைக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். சில நேரங்கள் எடுத்த காரியங்கள் தோல்வியாகுதேங்கிற வருத்தங்கள் இருக்கும். திருப்பி அதுக்கு விடாமுயற்சி பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளே தேடுவேல். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கரஸ்பாண்ட் கோசம் நம்ம ஒன்று படிக்கணும், நான் டிகிரி படித்தாச்சு, மாஸ்டர்ஸ் படிக்கணும், மாஸ்டர்ஸ் படித்தாச்சு, நான் பிஹெச்டி படிக்கணும், இதுக்கு மேலே நான் ரீசர்ச்சர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு. புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள், பெரிய பெரிய நபர்கள்ட்ட பேசி நிறையா விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்மளுடைய வயசு கம்மியானவாளை விட வயசு ஜாஸ்தியானவாள்கிட்ட பேசி நிறையா அனுபவங்களை பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம். பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, நிறையா தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்கல்கள்லாம் மீறி ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ள அப்பா எவ்வளவு கஷ்டமாக இருந்துருக்கு, இவ்வளவு தாண்டி தான் இந்த விஷயத்தை ஜெயிக்க வேண்டியதாக இருந்துருக்குன்னு சில நேரங்கள் வருத்தமாக இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு மன திருப்தி மனசில் இருக்கும், அப்பா நம்ம எப்படியோ ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனுடைய அனுகிரகத்தில் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வரா கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு தொழிலில் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போயின்னு இருக்கு, இதை விட நம்ம கீழே விழுக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் மற்றவங்கள்லாம் விழுகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு 40% அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்களும் அதேமாதிரி முன்பே இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப அழகாக முன்பே தெரியறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. ரிஷபராசி என்பவர்களுக்கு சில நேரங்கள் மற்றவங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்துருக்கும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி பெறுவேன். சில நேரங்கள் புரிந்து கொள்ள முடியாத நபர்களும் இப்போது விஷயங்களை நடந்து பார்க்கும்பொழுது பார்த்துட்டேன்னா இவர் நல்லவர் தான், இவர் நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு யோசிப்புக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, எல்லா காரியங்களிலும் நிச்சயம் வெற்றி உண்டு. எடுத்த காரியங்களே சிவனே சேர்த்துக்கணுன வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபுட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். இத்தனை நாள் நான் எனக்கு தொழில் இல்லை, இப்போ தான் நான் ஒரு கேட்ரிங் சம்மந்தமான தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். நான் வீட்லேயே லஞ்ச் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருக்கேன், டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி நல்லா ரொம்ப அமோகமாக வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பல போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்கள், நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா போராட்டங்களை தாங்கிட்டு இருக்கிறவங்க அந்த போராட்டத்திலேருந்து வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்த்த பலன்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, ரொம்ப தீராத கஷ்டங்கள் இருக்கும்போது யாராவது உதவி செஞ்சா அப்படின்னு சொன்னால் அவள் நம்மளுக்கு ஒரு பெரிய இறைவன் மாதிரியே தெரியும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது யாரேனும் ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறைய கனவுகள், அந்த கனவுகள்லாம் பலிதமாகக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம கஷ்டப்படும் பொழுது யாரும் உதவலையே, யாராவது நம்மக்கிட்ட உதவின்னு கேட்கும்போது நம்ம செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனைகளே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நல்லது நினைக்கும் பொழுது எல்லோரும் நம்மளுக்கு தீயதாக வரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு கதையிலேயே ஒன்று இருந்துட்டுருக்கு, ஒரு சின்ன தேலை காப்பாற்ற போய் அந்த தேல் வந்து கொட்டுறது, தேலுடைய குணாதிசயம் கொட்டுறது, நம்மளுடைய குணாதிசயம் அதை காப்பாற்றுறது. ஒரு சமயத்துக்கு அது நல்லது தான், இன்னொரு சமயத்துக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கொட்டு வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் பிரிவினைகள்லாம் மாறி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குடும்ப ஒற்றுமைகள் கிடைக்கும். யாரேனும் நட்போடு சேர்ந்து, அதாவது நண்பர்களோடு சேர்ந்து புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் மட்டும் இல்லாத, இத்தனை நாள் நான் பண்ணிகிட்டு இருந்த தொழிலை விட இதுக்கு அடுத்த நிலை, நான் இன்னும் நம்ம மரியாதையை எல்லாரும் எதிர்பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய ட்ரெஸ் கோடை மாற்றணும், என் பேச்சை மாற்றணும், என் செயல்பாடுகளை மாற்றணும்னு சொல்லி ஒவ்வொன்றா மாற்றிக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா படிச்சுட்டு இருக்கிறவா, வேலைக்கு போயின்னு இருக்கிறவா, இன்னும் நான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் நிறையா படிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கோர்ஸ் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கடகராசி என்பர்களுக்கு வேலைவாய்ப்பு, தென்னவாளுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம யதார்த்தமாக இருந்தால் கூட கோவப்படுத்துறது நிறையா பேர் இருந்துட்டுருப்பான். சரி, இவாட்டேருந்து என்ன எடுக்கிறது, இவாட்டேருந்து என்ன பேசுறது, அரசியல் ரீதியாக இருந்துட்டுருக்கிறவங்க சரி, கலைத்துறை சினிமாத்துறையில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப பிரபல்யமான ஒரு தொழிலில் இருந்துட்டுருக்கிறவங்களும் சரி, கூட இருக்கிறவா, வேலை செய்யக்கூடியவா, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துட்டுருக்கும். அதை மாதிரி சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன ஒரு காரியம் நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தோடு இத்தனை நாள் செயல்பட்டு இருந்ததில் கொஞ்சம் அதை நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்பட்டுனா இன்னும் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிம்மராசி என்பர்களுக்கு முயற்சிகளுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரும். வேலை வாய்ப்பு இருந்த இடத்துலேயே ஆன்சைட்டுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஐடி ஃபீல்டில் இருந்துருக்கிறவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்லா படிக்கணும், நீ ஐஐடி படிக்கணும், ஆடிட்டர் ஆகணும், அதே மாதிரி அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு சிம்மராசி குழந்தைகள் வத்திலாம் நல்லா படித்து பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு நல்ல பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. இத்தனை நாள் இருந்தக்கூடிய கஷ்ட நிலை மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உணவு ரீதியாக இந்த இடம் வெளியூர் போகிறோம், அந்த இடத்துல சாப்பிட்றோம், திருப்பி இன்னொரு இடத்துல போகிறோம், அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உணர்வு சில நேரம் ஜீரணக்கோராறு வயிறு சம்பந்தமான உபாதைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய உணவுகளில் கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, ஒரு சில நேரங்களில் ரொம்ப தைரியமாக செயல்பட்டுருவேன், ஒரு சில நேரங்களில் யோசித்து யோசித்து இது பண்ணலாமா வேண்டாமா, இதனால் கெட்ட பேர் வந்துடுமா என்ன அப்படின்னு அதை யோசித்து பண்ணக்கூடியதாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கா, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டு இருந்துருக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டு இருக்கா, ஃபினான்ஸ் சம்மந்தமான ஃபீல்டு இருந்துருக்குவா, ஒரு வேலையை ஒரு பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கி அதிக விலை கொடுத்து விற்கிறவா,
இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த பணம் போயிடுத்துனா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசுக்குள்ளே இருந்துருக்கும். அதனால் ஏதோ இனம் புரியாத கவலைகள், இனம் புரியாத சில எண்ணங்கள் இருக்கும். ஆனால் கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா எல்லா விஷயங்கள்லையும் பழகி பழகி கஷ்டம் கூட பெருசாக பழகிடும். அதனால் பெருசாகவே தெரியறதில்ல. சில நேரங்கள் அந்த பயத்தை கூட கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் இது ஏற்கனவே இருந்தது தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்துடுவேன். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிரம்பெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துலாராசி நேயர்களே, ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இந்த முடிவுலேருந்து மாற்றம் பண்ணலாமா? மாற்றமே பண்ணக்கூடாது. இது நல்லதோ கெட்டதோ அதில் ரொம்ப ஸ்டபனாக நிற்கிறது ரொம்ப அவசியம். தனக்கு மட்டும் இல்லாத தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்பு, தன் வீட்டில் பேசக்கூடிய சில விஷயங்கள், வீட்டில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம பொது வாழ்க்கை ரொம்ப பொது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். ஓரிரு நாள் கழிச்சு எடுத்தல்னா நிச்சயம் அதில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கார்மெண்ட் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்றப்ப, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கையில் நல்ல பயன்கள் உண்டு, வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். புதிய தொழில் ஒன்று தொடங்குறது அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில குழப்பமான விஷயங்கள் எடுத்த முடிவில் குழப்பங்கள் இருக்கும், சில குழப்பமான விஷயங்கள் இருந்தது பூரா ஓரளவுக்கு தெளிவாகும். யார் நல்லவா யார் கெட்டவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் புலப்படக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் கூட யாராவது சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டால் கூட ஓ சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி சிரிச்சுட்டே இருப்பேன். உங்கள் கவலைகளை பூரா மனசில் வச்சுட்டு போய் வெளியில் காண்பிக்கவே மாட்டேன். சில நேரங்கள் நீங்கள் தனித்து இருக்கும்போது அதை பற்றி எல்லா சிந்தனைகளும் மனசில் ஓடக்கூடியதாக இருக்கும். குடும்ப பிரச்சனையாகட்டும் சரி, வேலை பிரச்சனையாகட்டும் சரி, கடன் பிரச்சனையாகட்டும் சரி, கணவன் மனக்குள்ளே இருக்க பிரச்சனையாக சரி, சகோதர சகோதரிக்குள்ளே இருக்க பிரச்சனையாக சரி, தாய் தந்தையிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மனசுக்குள்ளேயே போட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். வெளியில் சொல்லவே மாட்டேன். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு பார்த்துட்டுன்னா எந்த கவலையும் இல்லாத மாதிரி சிரிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் யாராவது ரொம்ப நண்பர்கள் உங்கள்கிட்ட பேசினா எல்லா விஷயத்தையும் எடுத்து அவர்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி மனசில் சொல்லியிருக்கிறது மனசில் இருக்கக்கூடிய ஆறுதல் இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி நண்பர்கள் அந்த மாதிரி தெரியாத நபர்கிட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்க நல்லது. பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்கிறது அறவே தவிர்த்துக்க நல்லது. நான் உங்கள்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்குறதையும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு பொறுத்துட்டு அப்படின்னு பார்த்தோன்னா புதிய முடிவுகள் எடுக்கிறது, ஓரிரு நாள் கழித்து அந்த முடிவுகளை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை தரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய சோதனைகள்லாம் இப்படி சோதனைகள்லாம் தாண்டி 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 பார்த்துட்டேன்னா இந்த ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய பாதி போலே பாதி விஷயங்கள் நீங்கள் ஜெயிச்சுடுவீர்கள். வேலை இல்லாதவளுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும். வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்க இந்த வேலை செய்யல நான் வேறு வேலை மாறணும்னு நினச்சிட்டு நிச்சயம் வெற்றி உண்டு. இசிஇ ட்ரிபிளி மெக்கானிக்கல் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, அதுமாதிரி பிகாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கவங்க, ஹெச்ஆர் ஃபினான்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடிட்டு ஆளுக்கு நிச்சயம் வெற்றியான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் மேலும் நான் படிக்கணும், நான் வேலையாக அல்லது நான் மேலும் படிக்கணுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வாளுக்கு படிப்பு உங்களுக்கு அற்புதமான கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தனுராசி என்பர்களுக்கு செஞ்சுட்டுருக்கக்கூடிய தொழிலில் லாபம் கிடையாது, இதை விட்டு விட்டு நான் வேறு வேலை பார்க்கலாமா இல்லை திருப்பி தொடரலாமா அப்படின்னு எதிர்பார்த்த வாளுக்கு வேறு வேலையை பிடிச்சிட்டு இதை விடுறது ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு சொந்த பந்தத்தின் மூலமாக சில நேரங்கள் சில பகுதிகள் லாபமாகவும் சில நேரங்கள் சில பகுதிகள் நஷ்டமாகவும் இருக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் உண்டு. யதார்த்த விஷயங்கள் நீங்கள் யோசிப்பால் அது அப்படியே நடக்கும். இவாளுக்கு இப்படி நடக்கும்னு நினைப்பாள் அப்படியே நடக்கும். உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நிறையா இருந்துருக்கும். யாருக்கேன்னு ஏதாவது சொன்னால் அந்த காரியங்களில் அவள் வெற்றி பெறுவாள், நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சிருவேன். அதுமாதிரி வெளிநாடுகளில் பார்த்துட்டேன்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வெளிநாடு போயிட்டு வரத்துக்குண்டான யோகங்கள் இருக்கும். மருத்துவராக இருந்துருக்கும் அவளுக்கு வெற்றி உண்டு. சின்ன கிளினிக்காக வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா. கலைத்துறையை சார்ந்திருக்குவா, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்குவா, படம் எடுக்கிறவா, அதுமாதிரி ஃபினான்ஷியல் அந்த ப்ரொடக்ஷனில் இருந்துருக்குவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடிட்டிங்ல இருந்துருக்குவா, அதே மாதிரி நடிப்பு துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவா, நடிப்பு தேடின்னு இருக்கிறவா, அதாவது வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பயன்கள் கிடைக்கும். மகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திரன் சாதகமான பலன்களில் இருக்கங்காட்டி எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு.
சில நேரங்கள் நம்ம அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்துருக்கும். அதை நம்ம எடுத்து பண்ணுறது கிடையாது, நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். அப்படி உதாசீனப்படுத்தாமல் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் உற்று நோக்கி கவனித்தல்னா நிச்சயம் நல்ல பலன்கள் தரும். மகராசி என்பவர்களுக்கு கனவுகள் பலிதமாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாசியம்பல் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அனுகூல்யம் உண்டு, நினச்ச காரியங்களில் வெற்றியும் உண்டு. சில விஷயங்கள்லாம் முடிவெடுத்ததுக்கப்புறம் யோசிப்போம். அந்த யோசித்தபோது பார்த்துட்டுலாம், அப்பா நம்ம எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் பாரு, நிறையா பரவாயில்ல, நிறையா சாதிச்சுருக்கோம், யாரும் பண்ண முடியாத நிறையா சாதிச்சிருக்கோம், யாருடைய பின்பலமும் இல்லாமல் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும். அந்த மாதிரி தொடர்ந்து விடாமுயற்சியில் ஈடுபடுவேல் நிச்சயம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். 10 பேர் 10 விஷயத்தை பேசினாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டார். உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோன்றதோ தெய்வ சக்தியோடு செயல்படுவேல் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. ரெஜிஸ்டராக இருந்துட்டுருக்கிறவா, நம்ம எழுத்து சம்மந்தமான பள்ளிகள் இருந்துட்டுருவா, கவிஞராக இருந்துட்டுருக்கவா, புலவராக இருந்துட்டுருக்கிறவா, ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோ, காலேஜில் ப்ரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கோ, ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக இருந்துருக்கோ, எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் வெற்றியாக அமையக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வர வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, மீனராசி நேர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நன்றி உண்டு. கல் சம்மந்தமாக, டைமண்ட் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் 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 நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆலயங்களுக்கு போயிட்டு வருவேல், அற்புதமான இடத்துக்கு போயிட்டு வருவேல், நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இருக்கும். எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறைய திட்டம் போட்டு சில நேரம் பார்த்துட்டுனா அதை கடைபிடிக்காமல் போகும். ஆனால் இனிமேல் அதை சரியாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். இயற்கை உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவேல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த முயற்சிகளில் பலன் கிடைத்து பணமும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய பேருக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவலில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜாதக ரீதியாக பார்த்துட்டேன்னா யோகங்கள் இருக்கக்கூடிய தருணம். சாரி, என் ஜாதகத்துக்கு யோகமே இல்லையான்னு, யோகம் இருந்ததுன்னா நான் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேனா, அப்படி யோகம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் என்ன சொல்லுங்கள் சார். ரொம்ப கஷ்டகாலம் வரும்போது ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய யோகங்கள் என்ன, அது மாதிரி பாக்யாதி யோகம்னு சொல்லுவாள். அந்த யோகம் வந்து சில ஜாதகங்களில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு மந்திரமே சொல்லப்பட்டிருக்கு. பாக்யமாதீபோ லபகே ஏ வாழா பேஷோ பாக்யோ யதீஹி, பாக்யோ யதீஹி லாப பாக்யாதிபத்தியே சம்பந்தே பாக்யமாதீஷேத். அதாவது 9வது இடத்திற்குண்டான அதிபதி 10வது இடத்துலையோ, அல்லது 10வது இடத்துக்குண்டான அதிபதி 9வது இடத்துலையோ, அல்லது 9வது இடத்துக்குண்டான அதிபதி 11வது இடத்துலையோ, 11வது இடத்துக்குண்டான அதிபதி 9வது இடத்துலையோ இருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்க பாக்யாதி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பாக்ய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது இடத்துக்குண்டான அதிபதி 11வது இடத்துல இருந்துடுது அப்படின்னு சொன்னால் இவங்க பிரயாணம் வெற்றி பெறும், இவங்க யோகமான ஆட்களாக இருப்பா, ரொம்ப கஷ்ட காலத்தில் கூட இவங்க பெருசாக கஷ்டப்படாமல் இருந்துருப்பா. அதாவது பூர்வீக சொத்து பத்திரிக்கையில் அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் இருக்கிறது, அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் அனுபவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்துருக்கு. ஆக இன்றைய ஆன்மீக தகவலில் உங்கள் ஜாதகங்களில் பார்த்துட்டேன்னா 9வது இடத்துக்குண்டான அதிபதி 10வது இடத்துலையோ, அல்லது 11வது இடத்துலையோ, அல்லது 10வது இடத்துக்குண்டான அதிபதி 9வது இடத்துலையோ, 11வது இடத்துக்குண்டான அதிபதி 9வது இடத்துலையோ சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் கஷ்டகாலங்களில் கூட பயப்பட வேண்டாம், கஷ்டகாலங்களில் கூட நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தலைக்கு வந்தது தலபாகத்தோட போகுங்கிற கணக்காக ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ய யோகங்கள் போன்ற யோகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யேகமாக நம்மளுடைய ஆன்மீக தகவல் ரொம்ப உபயோகமாக இருந்துருக்கும். சரி சார், என் ஜாதகத்தில் நான் அப்படி இல்லை, நான் யாரை வேண்டிக்கிறது அப்படின்னு சொன்னால் பாக்ய தேவதா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி, அந்த மாதிரி பாக்ய தேவதான்னு பாக்ய சூக்தம்ன்ற சுக்தமே இருக்குது. இந்த பாக்ய தேவதா அப்படிங்கிற தேவிக்கு பதிலாக கோபூஜைன்னு சொல்லுவோம். அதாவது பசுமாடை வேண்டின்றாலே போதும்,
அந்த பசுமாடை வேண்டின்றாலே பசுமாடுகிட்ட போய் நல்ல விஷயத்தை பற்றி ஸ்மரணம் பண்ணுறது, உங்களுடைய விஷயத்தை பற்றி மனசில் எடுத்துட்டாலே நிச்சயமாக இந்த யோகம் உங்களுக்கு சமமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் பசுமாடு இருந்தது, இல்லை இங்கே வீட்டு நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு பசுமாடு இல்லைன்னா பசுமானுடைய விக்கிரகத்தை வச்சுட்டு அருகில் உட்காந்து நல்ல யோகமான சில காரியங்களை பற்றி சிந்திங்க, தொழில் பற்றி சிந்திங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறும்னு சொல்லலாம். இந்த மாதிரி யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறது பார்த்துக்கோங்க. அப்போ கஷ்டமே பட வேண்டாம், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.